வெல்கம் டு ஷார்ட் ரிவ்யூஸ். நீங்க நம்ம பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜூலை 15ஆம் தேதி இரவின் நிகழ் படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. அது ஆக்சுவலா அது முன்னாடி இருந்து ப்ரொமோஷன் என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து நான் லீனியர் வேர்ல்டு சிங்கிள் ஷார்ட் மூவி அப்படின்னு சொல்லி இதை பத்தி ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணாங்க. இந்த படத்து மேல நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு, நிறைய பேர் போய் பார்த்தாங்க. டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் இருந்தாலும் இதை வந்து ப்ளூ சட்டை மாவன் வந்து எப்பவுமே அவருடைய அவங்க ரிவ்யூ பண்ணும்போது என்ன பண்ணாரு, இது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஷார்ட் மூவி கிடையாது, அதாவது இந்த இது வந்து நான் லீனியர் சிங்கிள் ஷார்ட் மூவின்னு சொல்றாங்க, ஆனா இந்த மாதிரி படங்கள் இது மிக வேர்ல்டு வைடு எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி கிடையவே கிடையாது. இவானி மூவியான ஃபிஷன் கேட் அப்படின்ற ஒரு படம் வந்து இருக்கு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிண்டன்பேக் கதை நான் லீனியாக போயிட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னு வந்து என்ன சொன்னார், அந்த மாதிரி படம் நான் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன், அந்த மாதிரிலாம் அதில் எதுவுமே எதுவுமே இல்லை அப்படின்லாம் நிறைய இதுவெல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறமா இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மறுபடியும் ப்ளூ சட்டை மாவன் என்ன பண்ணிருக்காரு, இப்போ கண்டினியூஸாக அவரோட ரிவ்யூஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பற்றி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரி, இது இப்படி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சொல்கிறாங்க, உண்மையாகவே அந்த ஃபிஷன் கேட்டுன்றது நான் லீனியர் படம் சிங்கிள் ஷார்ட் மூவி தானா அப்படி இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்மளும் அதை பற்றி தேடி பார்க்கும்போது தான், கடந்த 2013 ரிலீஸான படம் அது. ஆனால் ஆக்சுவலாக 2015 வந்து பார்த்தீங்கன்னா 12th ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேசினோவில் வந்து இந்த படத்தை வந்து நிறைய படங்கள் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் டிஃப்ரெண்ட் மூவியில் நான் லீனியரில் சிங்கிள் ஷார்ட்டாக இந்த படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை சம்மந்தப்பட்ட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் ஒரு ஆக்டர் ஒருத்தர் அவர் பேர் கூட ஞாபகம் இல்லை, இந்த ஃபிங்கர் ட்ரிப்பில் கூட அவர் நடிச்சிருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு. அவர் சொல்லும் போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த படம் வந்து இப்போ நாங்கள் ஃபிஷன் கேட்ட ஒரு படம் ஒன்று பார்த்தோம், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஷார்ட் மூவியாக எடுத்துருக்காங்க, ஆனால் முன்ன பின்ன போகாமலாம் எடுத்துருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அது ஒரு நாலு லீனியர் சொல்ல வரலையா, இல்லை உண்மையாகவே அது நாலு லீனியர் தானா அப்படின்றது இது பண்ண முடியல. ஆனால் இதுக்காக நாங்கள் இந்த ட்ரைலர்லாம் கூட போய் பார்த்தோம், இந்த படத்துடைய படத்தை பார்க்கறதுக்காக ட்ரை பண்ணால் நிறைய ஃபேக் இதுவாக தான் வருதே தவிர அந்த படத்தோட ஒரிஜினல் இது வந்து இவானி மூவி வந்து இங்கே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த ரிவ்யூஸில் அவங்க அப்படி சொல்கிறது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஷாட் இது நான் லீனியர் மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. கண்டிப்பாக அந்த அப்போ அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷன் கேட் வந்து ஒரு சிங்கிள் ஷாட் நான் லீனியர் மூவியாக தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி மாற்றி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு ரெண்டு பேரும் அது அதனுடைய இது சண்டை போ ஐ மீன் அந்த வாக்கு போயிட்டே தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு போட்ட மகா ரிவ்யூவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான ப்ளூ சட்டை மாவன் வந்து அதுக்குண்டான விளக்கங்கள் ரொம்ப பெருசாக கொடுத்துருந்துருக்காரு. இதுக்கு நடுவில் என்னென்னா இந்த சண்டை வந்து மறுபடியும் தொடரும் அப்படின்ற மாதிரி அதை முடிச்சு வந்தார். கண்டிப்பாக எப்படியோ ஒன்று அந்த படம் வந்து ஏற்கனவே வந்திருந்தாலும் சரி வரலனாலும் சரி அவர் வந்து எடுத்துருக்காரு. பட் ஆனால் அவருடைய உழைப்பு வந்து கண்டிப்பாக வீணான உழைப்புலாம் நம்ம சொல்லவே முடியாது. பட் ஆனால் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராகவும் பண்ணியிருந்தாரு பார்த்திபன் சார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இரவு நிலையில் வந்து இரவு நிலையிலும் சரி ஃபிஷ்கேட்டும் சரி இது அது கூட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அது அந்த ஊர் படங்களாக இருக்கட்டும், இது இந்த ஊர் நம்ம ஊர் நம்ம இந்தியா சம்மந்தப்பட்ட இந்த நாலு நிலைய படங்களாக இருக்கட்டும், இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையே ஒரு பெரிய அட்டம்ப்ட் தான் நம்ம சொல்ல முடியும். அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபிஷன் கேட்டும் போய் பாருங்கள், இரவு நிலையிலும் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ.